ஹாய் சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது ப்ளவுஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு எவ்வளவு துணி வந்து தேவைப்படும், ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு துணி தேவைப்படும், அதாவது எந்த மாதிரியான ப்ளவுஸுக்கு எந்த மாதிரியான அளவுகளில் வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும், அதாவது நீட்டு கைக்கு எவ்வளோ தேவைப்படும், அரைக்கைக்கு எவ்வளோ தேவைப்படும், அதாவது பார்த்திங்கன்னா போட் நெக்குக்கு எவ்வளோ தேவைப்படும், அதே மாதிரி நார்மல் ப்ளவுஸ் ஸ்க்ராஸ் கட்டிங்னால் இவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத ஒருத்தருக்கு எப்படி நம்ம துணி வந்து இவங்களுக்கு இவ்வளோ தான் துணி பத்தும் அப்படின்றதெல்லாம் எப்படி நம்ம வந்து அதெல்லாம் வந்துட்டு கணக்கு பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ளவுஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, மேக்ஸிமம் எந்த அளவுக்கு துணி எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க, 1 மீட்டர் எடுப்பாங்க, இல்லைனா 80 பாயிண்ட் எடுப்பாங்க. அதாவது 1 மீட்டர் அப்படின்னு சொன்னாக்கா 100 சென்டிமீட்டர் இல்லைங்களா. அப்போ 80 சென்டிமீட்டர் துணியும் எடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி 100 சென்டிமீட்டர், அதாவது 1 மீட்டர் துணி, இல்லது 80 பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, சென்டிமீட்டருக்கு 80 பாயிண்ட்டு துணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 80லேயும் வந்துட்டு ப்ளவுஸ் தைக்கிறாங்க, 1 மீட்டர்லேயும் ப்ளவுஸ் வந்து தைக்கிறாங்க. இது நார்மலாக மேக்ஸிமம் இந்த அளவுகளை எடுத்து தான் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து தைப்பாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம எதை கனெக்ட் பண்ணி எதை பேஸ் பண்ணி நம்ம கிளாத்தில் வந்துட்டு டிசைட் பண்ணணும், மெஷர்மெண்ட் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்லீவ் என்ன அளவு இருக்குது, ப்ளவுஸோடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கணக்கு பண்ணி தான் நம்ம வந்துட்டு ப்ளவுஸோடைய கிளாத்தை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, 1 மீட்டர் கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 மீட்டர் கிளாத்தில் எந்த அளவுக்கு ப்ளவுஸோடைய லென்த்து வைக்க முடியும், எந்த அளவுக்கு ஸ்லீவுடைய லென்த்து வைக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ 1 மீட்டர் துணியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அதிகபட்சம் 15 இன்ச்சு வரைக்கும் நம்ம ப்ளவுஸுடைய லென்த்து வைக்கலாம், சரிங்களா. ப்ளவுஸுடைய லென்த்து 15 இன்ச்சு வைக்கிறீங்கனாக்கா, ஸ்லீவுடைய லென்த்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 6 இன்ச்சு தான் வைக்க முடியும், சரிங்களா. 6 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஸ்லீவுடைய லென்த்து வைக்கலாம். நீங்கள் ஸ்லீவுடைய லென்த்து உங்களுக்கு இன்னும் ஷார்ட் ஆச்சுன்னு சொன்னாக்கா, நீங்கள் ப்ளவுஸுடைய லென்த்து ஒரு 15 கூட நீங்கள் வைக்கலாம், 16 கூட வைக்கலாம். ஆனால் 5 இன்ச்சு நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் வச்சிங்கனாக்கா, உங்களுக்கு அதுக்கு நம்ம நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து எல்போ ஹேண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா, 1 மீட்டரில் உங்களுக்கு அந்த சைஸ் வந்து பத்தாது. அதாவது நார்மலாக ப்ளவுஸோடைய லென்த்தெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 13.5 இன்ச்சு வைப்பாங்க. ஸோ 13.5 அப்படின்றது ப்ளவுஸோடைய லென்த்து, 6.5 இன்ச்சு அப்படின்றது ஸ்லீவுடைய லென்த்து. ஸோ இந்த மெஷர்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 1 மீட்டர் கிளாத்தில் பர்ஃபெக்டாக நம்ம தாராளமாக தைக்கக்கூடிய அளவுகள். இதை நம்ம வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது 1 மீட்டர் துணியில் பார்த்தீங்கன்னா 13.5லேருந்து ஒரு 14 இன்ச்சு கூட நம்ம ப்ளவுஸோடைய லென்த்து வச்சுக்கலாம். ஸ்லீவுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 6.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஸ்லீவுடைய லென்த்து வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, 1 மீட்டர் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம ஃபினிஷிங்காக வந்துட்டு ரொம்ப நீட்னஸாக வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்கலாம். ஸோ இது வந்து இந்த லென்த்து கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இதே நீங்கள் வந்து 13.5 இன்ச்சு லென்த்து வச்சுட்டு ஸ்லீவுடைய லென்த்தெலாம் நீங்கள் எல்போ ஹேண்டு இல்லை முக்கா கை இந்த மாதிரி இல்லை ஃபுல் கை அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதாவது 1 மீட்டர்லேருந்து 1.5 இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம துணியை வந்துட்டு மேட்ச் பண்ணணும். இப்போ 80 பாயிண்டில் அப்படின்னு சொன்னாக்கா, 80 பாயிண்டில் இது தைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13.5 இன்ச்சு லென்த்து வச்சுட்டு ஸ்லீவ் வந்து 6 இன்ச் நம்ம வைக்க முடியாது. ஸோ அப்படியே நீங்கள் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, துணி ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் நமக்கு வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டுரும். அப்போ யார் யாருக்கு எவ்வளோ ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, நார்மலாக 6.5 இன்ச்சு நம்ம நார்மல் ஸ்லீவ் வச்சுட்டு நார்மலாக 13.5 இன்ச்சு இறக்கம் வச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு 1 மீட்டர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய சஜஷன் என்னன்னு சொன்னாக்கா, நார்மலாக எல்லாத்துக்கும் 1 மீட்டர் கிளாத் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உள்ள ஸ்டிப்புக்கு உள்பக்கம் கொடுக்கக்கூடிய ஸ்டிப்புக்காக வேண்டி வேறு கலர் கான்ட்ராஸ்டான கலரில் கிளாத் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ஒரு அன்ஃபினிஷிங்காக இருக்கும், ஸோ நீட்னஸ் இருக்காது. ஸோ நீங்கள் கிளாத் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளேயும் நம்ம வந்துட்டு ஸ்டிப்புக்கு உள்ளாரையும் வந்துட்டு ஒரே மேட்சிங் கலரில் கொடுத்தோன்னு சொன்னாக்கா நீட்னஸாக இருக்கும், வெளியே பார்க்குறதுக்கும் நீட்னஸாக இருக்கும், உள்ளே பார்க்குறதுக்கும் நீட்னஸாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் 1 மீட்டர் கிளாத் வந்துட்டு பெட்டர், எல்லாத்துக்கும் நார்மலாக 1 மீட்டர் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதிகமாக நம்ம வந்து ஒரு முக்கா கை இல்லை ஒரு முழு கை வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1.5லேருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் கூட நம்ம கிளாத் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்போ ஹேண்டு கேட்குறாங்கன்னா 1.5 எடுத்துக்கலாம்,
இல்லை உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லென்த் ஒரு முக்கால் கை அளவு கேட்குறாங்கன்னா ஒரு 1.5 மீட்ரு ஒரு 1.5 மீட்டர் கிளாத் கூட எடுத்து நம்ம முக்கால் கைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே சேம் மெத்தடில் நம்ம லைனிங் ப்ளவுஸ்னாக்கா லைனிங் அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம லைனிங்கை வந்துட்டு எடுத்துக்கணும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. கிராஸ் கட்டிங், ஸோ இந்த கிராஸ் கட்டிங் அப்படின்றது ஸ்ட்ரைட் கட்டிங் அப்படின்றதில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். கிராஸ் கட்டிங்னாலே தனி சார்ஜஸ்ஸு, ஸ்ட்ரைட் கட்டிங்னா தனி சார்ஜஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால், கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைட் கட்டிங்காக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய வித்தியாசமே இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டு பார்ட்டு மட்டும்தான் நம்ம கிராஸ் கட்டிங் வந்துட்டு போடுவோம். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட்டு கப்பு மட்டும்தான் கிராஸ் பீஸில் வந்து, அதாவது துணியை வந்து கிராஸாக போட்டு கட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, கிராஸ் கட்டிங்னா அது கட்டிங்கே வேறு மாதிரி, கட்டிங் வேறு மாதிரியாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டு பார்ட் மட்டும் நம்ம கிராஸ் அந்த இழையில் பார்த்திங்கன்னா கிராஸாக நம்ம போட்டு கட் பண்ணுறது தான் கிராஸ் கட்டிங். ஸோ ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ அதனால் நம்ம கிராஸ் கட்டிங் கட் பண்ணாலும் அந்த 1 மீட்டரில் நம்ம தாராளமாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா துணி வேணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. ஸோ சாதா கட்டிங்க்கு எவ்வளோ துணி நமக்கு தேவைப்படுமோ அதே தான் கிராஸ் கட்டிங்கும் தேவைப்படும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி போட் நெக்கு இந்த மாதிரிலாம் தைக்கிறாங்கன்னாக்கா, பிரின்சஸ் ப்ளவுஸு, போட் நெக் ப்ளவுஸ் அப்படின்னாக்கா எல்லாமே இந்த 1 மீட்டர் கிளாத்லேயே வந்து எடுத்துக்கலாம். ஸோ 1 மீட்டர் கிளாத் அப்படின்னும்பொழுது நார்மலாக இந்த 13.5 இன்ச் அப்படின்ற கணக்குலேயும் 6 இன்ச்சு ஸ்லீவுடைய லென்த் இருந்துச்சுன்னா இந்த 1 மீட்டர்லே போட் நெக் இருந்தாலும் பிரின்சஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம 1 மீட்டரில் எடுத்துக்கலாம். ஸோ பிரின்சஸ் ப்ளவுஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எல்லாமே எல்போ ஹேண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஒரு 1.5 மீட்டர் அப்படின்ற அடிப்படையில் நம்ம வாங்கிட்டோம்னு சொன்னாக்கா ரொம்ப ஃப்ரீயாக நம்ம வந்து தைக்கலாம், நீட்னஸ்ஸாக தைக்கலாம். ஸோ பிரின்சஸ் ப்ளவுஸுக்கும் போட் நெக் ப்ளவுஸுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.5 எடுத்துக்கலாம். ஸோ லென்த்து எல்போ ஹேண்டு வேணும்னு சொன்னாக்கா, நீங்கள் ஷார்ட் ஹேண்டு தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து சாதாரணமாக 1 மீட்டர்லேயே வந்துட்டு போட் நெக்காக இருந்தாலும் சரி, பிரின்சஸ் கட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அக்கா என்னுடைய சஜஷன், 1 மீட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக வந்துட்டு ஸ்டிப்புக்கெல்லாம் வந்து ஒரே சேம் கிளாத் போட்டு தைக்கலாம். ஸோ அதனால் ஒரு 1 மீட்டர் கிளாத் மேக்ஸிமம் எல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப லீனாக இருக்கிறாங்க, ஒரு 32 சைஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அளவுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ 80 பாயிண்ட் வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஷார்ட் ஸ்லீவாக இருக்குது, ஒரு 4 இன்ச் கை தான் வைப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருப்பாங்க, 4 இன்ச்சு தான் இருக்கும் கையோடைய லென்த்து, 4 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 80 பாயிண்ட் துணி வந்து போதுமானது தான், 1 மீட்டர் அதிகம் தான் அதிகபட்சம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து 80 பாயிண்ட்டில் அந்த மாதிரி இந்த மாதிரி பர்சனுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம 80 பாயிண்ட்டில் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நார்மலாக வந்துட்டு 1 மீட்டர் கிளாத்தே வந்துட்டு ப்ளவுஸுக்கு வந்து போதுமானது தான். ஸோ இந்த வீடியோவில் ப்ளவுஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலான விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.